ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். இஃப் யூ ஹியர் தென் மை நேம் இஸ் நித்யா. ஸோ உங்கள் ஸ்கின்ல வந்து மேக்கப் சரியாக செட் ஆகலை, அல்லது உங்கள் ஸ்கின்ல வந்து மேக்கப் இன்னொரு லேயராக தெரியுது, உங்கள் ஸ்கின்னோட ஸ்கின் அது வந்து மெர்ஜ் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்க, அண்ட் என்னென்ன பண்ணால் அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும், நல்ல ஈவாக நம்ம ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகிற மாதிரியான ஒரு மேக்கப் வந்து நம்மளால் நீட்டாக போட்டுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மொத்த ப்ராப்ளமுமே வந்து ஒரே ஒரு ரீசன் தான், அது வந்து நம்ம ஒழுங்காக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்காதது தான் நம்மளுடைய ஸ்கின்னை. எக்ஸ்ஃபோலியேட்னா நம்ம ஸ்கின்னுக்கு மேலே டர்ட்டையும் சரி, அந்த டெட் ஸ்கின் செல்ஸையும் சரி, அதை வந்து நம்ம ஒழுங்காக ரிமூவ் பண்ணாதது தான் நம்ம ஸ்கின்ல சேர்ந்துட்டே வர்றப்ப அது நமக்கு இன்னும் மேக்கப் வந்து சரியாக நம்ம ஸ்கின்ல ஒட்டாது, இன்னொரு லேயர் மாதிரி இருக்கும், பீல் ஆகும், அங்கங்கே திருத்திட்டு ஆகும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ஃபோலியேஷன் தான் வந்து இதுக்கு மெயின் சொல்யூஷன். ஸோ எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து ரெண்டு நிறைய மெத்தட்ஸில் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மெத்தட் மட்டும் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் தான். ஸோ அது வந்து குட்டி குட்டி ஹேர்ஸாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, பட் அதுவே கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரியுது நமக்கு, நல்லாவே டார்க்காக தெரியும் அப்படின்னா அது வந்து இன்னொரு லேயராக ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம போடுற மேக்கப்பும் வந்து அந்த ஹேர் பட்டு செகண்ட் லேயர் மாதிரி இருக்கும், நம்ம ஸ்கின்லேயும் ஆப்வியஸ்லி ஒட்டும், பட் அது ஹேரில் படுறதுனால அது வந்து செகண்ட் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ இதனால் நமக்கு மேக்கப் ஸ்கின்னோட ஒட்டாத மாதிரி தெரியும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆப்வியஸ்லி ஃபேஷியல் ஹேர்ஸ்ன்னும் போதே நம்ம வந்து எல்லாரும் ஷேவிங் மெத்தட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபேஷியல் ரேசர்ஸ்னு தனியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு கூட நீங்கள் உங்களுடைய ஃபேஷியல் ஹேர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது, ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, அதுவும் பஸ்ஸோடவே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஷியல் ரேசர்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே நல்லது. ஏன்னா நம்ம ஸ்கின்னை வந்து அது கட் பண்ணுவோம் இல்லையா, ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறப்ப நம்மளுடைய பிம்பிள்ஸில் வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்தே வந்து இன்னும் நிறைய இன்ஃபெக்ஷன் அந்த பஸ்லாம் வெளியில் வந்து, ஸோ அது கொஞ்சம் இன்னுமே மெஸ் ஆகிரும், அண்ட் இன்னுமே இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆக்னே ப்ரோன் இருக்கிற ஸ்கின் மட்டும் இந்த ஃபேஷியல் ரேசஸில் வந்து பிம்பிள்ஸில் படாமல் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஷேவ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அதிக பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த குட்டி ஃபேஷியல் ஹேர் ட்ரிம்மர்ஸ் மாதிரிலாம் கூட கிடைக்கும், நிறைய ப்ராண்ட்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் போட்டாவே வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு உங்களுடைய ஃபேஷியல் ஹேர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம ஸ்கின்னோட அப்படி வலிச்சு எடுத்த மாதிரி இருக்காது. ஸோ ஸ்கின்னுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயரில் தான் அது வந்து கட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம பிம்பிள் எந்த விதத்துலையும் வந்து பாதிக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக அந்த ஃபேஷியல் ஹேர் ட்ரிம்மர்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு வகையான எக்ஸ்ஃபோலியேஷன். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன். ஆப்வியஸ்லி நமக்கு ஃபிசிக்கலான தெரியும், நமக்கு கோர்ஸான பார்ட்டிகல்ஸ் இதே அதை வச்சு நம்ம ஸ்கின்ல வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நம்ம வாஷ் பண்ணிப்போம். அண்ட் கெமிக்கல் அப்படின்றப்ப வந்து நமக்கு ஆசிட்ஸ், பீல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தான் ஆப்வியஸ்லி யார் வேணாலும் எந்த ஸ்கின் டைப் இருக்கவங்க வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரப் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்க்ரப்ன்றது ரொம்பவே நம்ம ஸ்கின்ல ஹார்ஷாக இருக்கும், போட்டு இறுத்தி தேய்ச்சி ஸ்கின்னே பிச்சுட்டு வர அளவுக்குலாம் வந்து பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக நம்ம வந்து பண்ணணும். அதுவே மோர் தென் எனஃப் ஆகும் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து மேலக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்ப என்ன சொல்றது பயங்கர குறைக்குறன் இருக்கும் சில ஸ்க்ரப்ஸ், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த க்ரோ எங்கோட ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டான சில ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸோ அதை உங்களுக்கு க்ளோஸ் அப்படி நான் வந்து காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்க்ரப் எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நீங்கள் மைல்டாக ஜென்டிலாக வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து மசாஜ் பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஸோ யா ரைட் ஆஃப்டர் மை ஃபேஸ் வாஷ் இப்படி தான் இருக்குது, தொட்டு பார்க்குறதுக்கே பயங்கர சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போவே நமக்கு தெரியும் நம்ம மேலே ஸ்கின்ல கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆனது நல்லாவே ஃபீல் ஆகுது, நல்லா சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்க்குறதுக்கே, அண்ட் பயங்கர க்ளோயிங்காக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் நேரில் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் பளிச்சினோம், கொஞ்சம் க்ளோவாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஏரியாவிலலாம் இதுக்கப்புறமேட்டு நம்ம செய்ய போகிற இன்னொரு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து நீங்கள் எவ்ரிடேலாம் யூஸ் பண்ணக்கூடாது, வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு மேக்ஸிமமாக ரொம்பவே உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அந்த ஃப்ளேக்கியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, வீக்லி தான். ஸோ நீங்கள் வந்து எவ்ரிடேலாம் யூஸ் பண்ணக்கூடாது, பட் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் எவ்ரிடே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நமக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டரும் வருது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் மாதிரி தான். ஸோ டெய்லி மைல்டு எக்ஸ்ஃபோலியேஷன் இந்த ஒரு அப்ளிகேட்டர் வந்து நம்ம ஸ்கினுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபோம் ஃபேஸ் வாஷ் தான், இது வந்து நம்ம நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். பிரைட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது, பிகாஸ் இதில் வந்து நயாசினமைட் இருக்குது, லிக்கோரைஸ் இருக்குது, அது நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ இதில் வந்து சலிசிலிக் ஆசிட் இருக்குது, அது வந்து ஆக்னே இருக்கிறவங்களுக்கு வந்து ஆக்னே வந்து கியூர் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ இது வந்து அவங்க ரியல் டர்மரிக் சேர்த்துருக்காங்களாம். ஸோ அதனால தான் இது வந்து எல்லோ கலரில் நமக்கு அந்த ஃபோம் வருது. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வச்சு நம்ம வந்து நல்லா போட்டுட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 1 மினிட் கழித்து நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அப்ளிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்குது ஸ்கின்ல. ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் பயங்கரமாக ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகுது,
நல்ல க்ளோயிங்காக இருக்குது. நம்ம ஸ்கின்னை தொட்டு பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமே இருந்த ஸ்கின்னை விட இப்போ இன்னுமே பயங்கர சாஃப்டாக இருக்குது. அண்ட் தொட்டு பார்க்குறதுக்கே பேபி சாஃப்ட் ஸ்கின் மாதிரி இருக்குது. அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இன்னொன்று, நான் என்னுடைய ஃபேஷியல் கேரை வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை, என்னுடைய ஸ்கின்ல தான் அப்படியே இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த க்ளோவாக தெரியுதான்னு எனக்கு தெரியலை, பட் நேரில் பார்க்குறதுக்கு அது பயங்கர க்ளோயிங்காக இருக்குது. என்னோடய ஸ்கின் வந்து தொட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்ஃபோலேஷன் பண்ணியாச்சு, டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு, நம்ம ஸ்கின்ல இப்போ எதுவுமே இல்லை, நம்மளுடைய ஸ்கின் வந்து ஃப்ரெஷ்ஷாக பேபி சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து மேக்கப் போட்டால் நம்மளுடைய மேக்கப் வந்து சூப்பராக வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது க்ரீம் மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணிக்கணும். நல்ல ஒரு ஹைட்ரேஷன் நம்ம ஸ்கின்னுக்கு வேணும். ஸோ நம்ம மேக்கப் நம்ம ஸ்கின்ல ஒட்டும் போது அது வந்து ஒரு க்ரீமியான ப்ராடக்ட் மேலே ஒட்டுச்சுன்னா நம்ம ஸ்கின்ல வந்து அது இன்னுமே நல்லா ஸ்டே ஆகும். அண்ட் திட்டுத்திட்டு ஆகாது, பேட்ச் ஆகாது, நம்மளோட ஸ்கின்னோட ஸ்கின்னாக மெர்ஜ் ஆகும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு அகைன் சேம் ப்ராண்டில் இருக்கக்கூடிய க்ரோயிங் அப்படின்ற ப்ராண்டில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு SPF 18 இருக்குது. ஸோ மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் கொஞ்சம் சன்ஸ்கிரீன் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ நான் குயிக்காக என்னோடய ஐப்ரோஸும் வந்து பொட்டு வந்து வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் ப்ரெசன்டபிளாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்றதுனால. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரியலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் ரிசல்ட்டுமே அமேசிங்காக இருக்குது. லைக் வந்து இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் வந்து கிடைக்குது. ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணும் நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ராடக்ட் லிங்க்ஸ் வந்து இருக்கும். ஆல்சோ அவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பரும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய குரியர்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து ரெக்டிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கேன் யூ சீ த டிஃப்ரென்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்? என்னோடய ஃபோர் ஹெட்டாக இருக்கட்டும், என்னுடைய சீக் போன்ஸாக இருக்கட்டும், என்னுடைய நோஸாக இருக்கட்டும், எல்லாமே எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு. ஐ டென்ட் ரியலி எக்ஸ்பெக்ட் திஸ் மச் ரிசல்ட் அண்ட் எனக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ஆல்சோ என்னோடய ஹேரும் வந்து நான் செட் பண்ணிக்க போகிறேன், பிகாஸ் நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அண்ட் இதை ஸ்டைல் பண்ணால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதையும் வந்து உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். ஆல்சோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு காம்பாக்ட் பவுடர் வச்சு தான் வந்து எப்படி மேக்கப் பண்ணலான்றதை செஞ்சு காமிக்க போகிறேன். அண்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சிலர் வந்து அப்ளை பண்ணுற விதத்துலேயும் வந்து உங்கள் மேக்கப் திட்டத்திட்ட ஆகிறது, பேட்ச் ஆகிற ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ அதுக்கு தனி டியூட்டோரியலாகவே போடுறேன். இப்போ நான் போட்டேன்னா இந்த வீடியோ இன்னுமே வந்து பயங்கர லென்த் ஆயிரும். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் வந்து சிம்பிளான மேக்கப் வந்து பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு தனியாக பேட்ச் ஆகிறதுக்கெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து ஸ்கின் ப்ரெப்பை மட்டும் நான் இப்போ வந்து பார்த்துட்டோம். அண்ட் மேக்கப் அப்ளிகேஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட என்ன காம்பாக்ட் போட்டிருக்கோ, லூஸ் போட்டிருக்கோ, அதை வந்து நீங்கள் ப்ரஷ்லேயோ ஸ்பாஞ்சிலையோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு பர்சனலி இந்த ட்ரையாங்கிள் பவுடர் ஸ்பாஞ்ச் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கேன். இதில் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனே வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். பட் நான் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணதில்லை, பட் காம்பாக்ட் பவுடருக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின்னோட அதை டக்குன்னு வந்து ஒட்டுற மாதிரி இருக்குது. ப்ரஷில் அப்ளை பண்ணுறதை விட ஈஸி டு யூஸாக இருக்குது அண்ட் ஈஸி டு கேரியும் கூட. ட்ராவல் பண்ணுறதுக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பவுடர் ஸ்பாஞ்சில் எடுத்து அப்படியே என்னுடைய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் வந்து உங்களுடைய கவரேஜை பில்டும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே ரெண்டாவது லேயர் போடும்போது இன்னுமே நம்ம வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், நிறைய கவரேஜும் கிடைக்கும். ஸோ இது வந்து என்னுடைய ஃபேஸ் ஏஸ் அண்ட் எக்லையுமே நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காம்பாக்ட் பவுடர் வந்து என்னுடைய கரெக்ட் ஷேடு தான். பட் இப்போ நான் வந்து ரீசெண்டாக வெளியில் ட்ரிப்லாம் போயிட்டு வந்ததுனால பயங்கரமாக டேன் ஆகிட்டேன். அப்போ எனக்கு இது வந்து என்னுடைய ஃபேஸ்க்கும் இந்த காம்பாக்ட் பவுடருக்கும் சம்மந்தமே இல்லாத கலராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அந்த இந்த ரொட்டீன்லாம் பண்ணதுக்கப்புறமேட்டு இப்போ கொஞ்சம் நல்லாவே பரவாயில்ல. எனக்கு காம்பாக்ட் பவுடர் என்னுடைய ஸ்கின்னும் ஒரே ஷேடில் இருக்குது பழைய மாதிரியே. அண்ட் ஐம் ஹாப்பி வித் த ரிசல்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் ஐப்ரோஸ் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு எப்போயுமே நான் வந்து சிஸ் பியூட்டியோட தான் யூஸ் பண்ணுறேன். அதில் பயங்கர திக் பிளாக்காக ஒரு கலர் இருக்கும். ஸோ அந்த கலர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளோட ஐப்ரோஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஆல்சோ திக் பிளாக் ஐப்ரோஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸுமே இன்னும் பிரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக பிளாக் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிளாக் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து லைட் ப்ரௌன் கூட போட்டுக்கலாம். இல்லை உங்கள் ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாகவே திக்காக டார்க்காக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் த்ரெட்டிங் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் த்ரெட்டிங் பண்ணுறத வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லைக் ஒன்ஸ் மட்டும் பண்ணாமல் அதை ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் எப்போயுமே பார்க்குறதுக்கு நல்லா க்ரூம்டு அழகாகவே இருக்கும். ஸோ அடுத்து வந்து லிப்ஸ்டிக் தான். லிப்ஸ்டிக் தான் இன்றைக்கி வந்து பெரிய வேலையே, பிகாஸ் எனக்கு வந்து அந்த டிசையர்டு பிங்க் கலர் ஒன்று வேணும். ஸோ அந்த கலர் வர்ற வரைக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருக்க லிப்ஸ்டிக் ஷேட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு எனக்கு தேவையான கலர் வர்ற வரைக்கும் நான் வந்து போட்டுக்கிறேன். நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேடோடு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் வந்து பர்பிள் அப்படின்ற ஷேடில் எடுத்து என்னுடைய லிப்ஸை வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னுடைய சாரி வந்து க்ரீன் அண்ட் பிங்க். ஸோ ஆப்வியஸ்லி பிங்க் லிப்ஸ்டிக் தான் நான் வந்து போட போகிறேன். பட் அந்த பிங்க்குமே வந்து ரொம்ப
என்ன சொல்கிறது அந்த ஒரு யூனிக் ஷேட் எனக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பர்பிளில் வந்து என்னுடைய லிப்ஸை வந்து அவுட்லைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு மேக்கோடைய லிப்ஸ்டிக் ஆல் ஃபயர்டப் அப்படின்ற ஷேட் எடுத்து என்னுடைய லிப்ஸில் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பயங்கரமான ஒரு பிரைட் பிங்க் ஷேட், பட் இவ்வளோ பிரைட்டாக எனக்கு வேண்டாம் அப்படின்றதுனால லைட்டாக போட்டு அப்படியே வந்து என்னுடைய லிப்ஸை வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, மேபிளினோட இந்த ஒரு லிப்ஸ்டிக் ஒன்று உண்டு, லிப் கிளாஸ் அண்ட் லிப்ஸ்டிக் மிக்ஸ் ஆன மாதிரி ஒன்று உண்டு. எனக்கு இதோட நேம் வந்து சடனாக மறந்துச்சு, வினாயில் இங்க் லிப்ஸ்டிக்கா எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அதுலேருந்து அந்த லிப்ஸ்டிக் எடுத்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா லிப்ஸ் வந்து பயங்கர கிளாஸி ஆயிரும், ஆல்சோ நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் த்ரூ அவுட் த டே. நான் அதுக்காக இந்த வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்சோ இது அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு கலர் வந்து நல்லாவே மியூடன் ஆயிடுச்சு, பிரைட் பிங்க்லேருந்து நல்ல ஒரு பீச்சிஷ் பிங்க் மாதிரி வந்துருச்சு. பட் எனக்கு இந்த பிங்க்குமே வந்து வேண்டாம், எனக்கு வந்து நல்ல ஒரு மியூட்டட் பிங்க் வேணும். அது பிரைட்டாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் பிரைட்டாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிறனால இதை வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதை அப்ளை பண்ணி அகைன் இதையுமே வந்து என்னுடைய லிப்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா அகைன் நான் வந்து ஒரு லிப் லைனர் எடுத்துக்கிறேன். இது ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் டார்க் சாக்லேட் அப்படின்ற ஷேட், நல்ல ஒரு ப்ரௌன் கலர். ஸோ இந்த ப்ரௌன் கலர் எடுத்து என்னுடைய லிப்ஸை வந்து அகெயின் நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது இந்த வாட்டி அப்ளை அவுட்லைன் பண்ணும்போது நல்லாவே டார்க்காக வந்து பண்ணிக்கிறேன், பிகாஸ் இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு லிப்ஸ்டிக் போட்டு பிளெண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து கரெக்டாகிடும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பிங்க் லிப்ஸ்டிக் போடும்போது நீங்கள் மற்ற டார்க் லிப்ஸ்டிக் கூட வந்து உங்களுக்கு லிப் லைனர் தேவைப்படாது, பட் பிங்க் லிப்ஸ்டிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு லிப் லைனர் தேவைப்படும். இல்லாட்டா வந்து ரொம்ப நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கு பிங்க் லிப்ஸ்டிக் வந்து அவ்வளோவா வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் வந்து ஒரு லிப் லைனர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த டார்க் லிப் லைனர் எடுத்து நல்லாவே வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்க்குறதுக்கே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, பட் எனக்கு அந்த இப்போ மேபிளினில் போட்ட அந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கோட கலர் வந்து லைட்டாக எனக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக இதுக்கு மேலே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, மில்லானி காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு லிப் க்ரையான் இருக்குது. ஸோ அந்த லிப் க்ரையான் எடுத்து என்னுடைய லிப்ஸில் வந்து நான் சென்டரில் போட்டுக்கிறேன். அண்ட் ரொம்பலாம் நான் வந்து அப்ளை பண்ணல, லைட்டாக என்னுடைய லிப்ஸோட இன்னர் சைடில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து என்னோடய கையாலேயே வந்து ஃபுல்லாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போனேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட லேயர்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக் எல்லாமே வந்து இதில் மிக்ஸ் ஆயிரும். ஆல்சோ நம்மளுடைய லிப் லைனர் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது கூடவே சேர்த்த மாதிரி இதை வந்து நான் வந்து மெர்ஜ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ தான் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கலர் கிடச்சிது. ஆல்சோ லிப் லைனர் போட்டதும் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் செட்டிலாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கிடச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ யா, இதுதான் வந்து இன்றைக்கான மேக்கப் லுக். அண்ட் இது கூடவே வந்து ஒரு பிந்தி வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆப்வியஸ்லி பிங்க் பிந்தி தான், என்னுடைய ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர். ஸோ அதுக்காக அண்ட் ஆல்ரெடி குங்குமம் எல்லாமே வந்து வச்சாச்சு. அண்ட் ஃபைனல் டச்சாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ப்ளஷ் எதுவுமே போடாமல் ஹைலைட்டர் வந்து போட்டுக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்கின் வந்து நம்ம இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி வந்து இன்னுமே நல்லா க்ளோயிங்காக இருக்குது. ஸோ அதை இன்னுமே க்ளோ ஆக்கினா நேச்சுரலாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக வந்து மார்ஸுடைய ஹைலைட்டர் எடுத்து என்னுடைய ரெண்டு சைட் சீக்ஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நோஸில் என்னுடைய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில் ஸ்டார்டிங்கில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய க்யூபிட்ஸ் லிப்ஸ்க்கு மேலேயும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் சின்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபோர் ஹெட்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்கள் ஸ்கின் வந்து இன்னுமே நல்லா க்ளோவாக தெரியும். நீங்கள் வெயிலில் இருக்கிறப்ப இல்லை லைட்டு கீழே இருக்கிறப்ப உங்கள் ஸ்கின்னே நல்லா டால் அடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம இப்போ டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இப்போ தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ ஸ்கின் ஃபீல் ஆகிற விதமே அப்படி தான் இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு நேச்சுரலாகவே இவங்க வந்து இப்படி தான் க்ளோவாக இருப்பாங்க போலன்ற மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபோர் ஹெட்டில் என்னுடைய ஐப்ரோஸ்க்கு கீழேயும் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ஐப்ரோஸ் நீங்கள் த்ரெட்டிங் பண்ணால் ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த எஃபெக்ட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் ஐப்ரோஸ் கீழேயும் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ யா, இதுதான் வந்து இன்றைக்கான மேக்கப் லுக். நான் வந்து ப்ளஷ் அண்ட் ஐஷேடோ ஆட் பண்ணலாமா நினச்சேன், பட் இதுவே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு லுக், ஃபைனல் லுக். ஸோ அதனால் அதை அப்படியே வந்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஹேர் செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹேருக்கு இந்த மாதிரி என்னுடைய ஹேரை வந்து நாலு செக்ஷனாக நான் வந்து பிரிச்சுக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பேங்க்ஸ்க்கு தனியாக எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி அஞ்சு செக்ஷனாக நான் வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஹேர் ப்ரஷ் வச்சு நான் வந்து ஒர்க் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நான் வந்து என்னுடைய ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், புது சீரம். அந்த சீரம் எனக்கு ஒர்க்கான விதம் வந்து பிடிக்கல, ஏதோ ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் டேரக்ட் ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதை ஆல்ரெடி ரெண்டு டைம் பண்ணியிருக்கேன், பட் இந்த டைம் வந்து நான் சீரம் வந்து புதுசாக ட்ரை பண்ணதுனால எனக்கு வந்து அது ரிசல்ட் வந்து பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஹேர் ப்ரஷ் வந்து எடுத்துகிட்டு ஹேரை நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே அட் த எண்டு மட்டும் கேர்ள்ஸ் பண்ணுற மாதிரி நல்லாவே ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா நம்மளுடைய ஹேர் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது இன்னுமே நல்லா ப்ரிசைஸாக தெரியும். சலூன்லாம் நமக்கு வந்து பண்ணி விடுவாங்க இல்லையா, ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்ல ஒரு ப்ளோ ட்ரை ஒன் பண்ணுவாங்க இல்லையா, எக்ஸாக்டாக அந்த ரிசல்ட் வந்து இருக்கும். பட் இன்றைக்கி எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. மற்றபடி நீங்கள் ஃப்ரெஷ்லி ஹேர் வாஷ்டு ஹேரில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லாவே இருக்கும். எனக்கும் ஃப்ரெஷ்லி ஹேர் வாஷ்டு தான், பட் அந்த சீரம் வந்து ஒர்க்கான விதம் வந்து எனக்கு பிடிக்கலை.
ஆல்சோ நான் வந்து பொறுமையை ஒரு ஒரு செக்ஷனாக வந்து எடுத்து பண்ணலை. ஸ்டார்டிங்கில் அப்படி பண்ணேன், பட் அதுக்கப்புறமா டைம் ஆனதுனால மொத்தமாக நான் வந்து எடுத்து பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து அது ரிசல்ட் வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. பட் நம்ம ஒரு ஒரு செக்ஷனாக பொறுமையாக எடுத்து பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ யா, இதுக்கப்புறமேட்டு நான் வந்து அவுட்ஃபிட்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கலாம்னு நினச்சேன், பட் டைம் இல்லை. ஸோ அதனால் அப்படியே வந்து கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபைனல் லுக். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து நிறைய கோயிலுக்கு வந்து போனோம். அண்ட் இந்த சாரி தான் நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு காட்டன் சாரி, அதுக்கு வந்து போட் நெக் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு பேர் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு டெரக்கோட்டா ஜுவல்லரி வந்து போட்டிருந்தேன். நல்ல ஒரு பெரிய லோட்டஸ் ஆரமும் இயரிங்கும் வந்து போட்டிருந்தேன். ஸோ யா, அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பை பை, டேக் கேர்.